தென்கொரியாவை சேர்ந்த நபர் ஒருவர் செல்போன்களே கதி என்று மூழ்கி கிடப்பவர்களுக்காக புதிய கருவி ஒன்றை உருவாக்கியுள்ளார். இன்றைய டிஜிட்டல் உலகில் ஸ்மார்ட் போன்களின் பயன்பாடு அசுர வளர்ச்சி அடைந்துள்ளது. உணவு தண்ணீர் இல்லாமல் கூட இருந்து விடுவார்கள், ஸ்மார்ட் போன்கள் இல்லாமல் இருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு செல்போன்கள் அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றாகிவிட்டது. நின்னா செல்போன், நடந்தா செல்போன், படுத்தா செல்போன் என்று அனைத்தும் செல்போன் மயமாகிவிட்டது. சிலருக்கு செல்போன் கையில் இருந்தால் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பது கூட தெரியாது. அந்த அளவுக்கு செல்போனிலேயே மூழ்கிவிடுவர். இப்படியானவர்கள் சாலைகளிலும் செல்போன்களை பயன்படுத்தி குனிந்த தலை நிமிராமல் செல்வதால் விபத்துகள் அதிக அளவில் நடைபெறுகின்றன. இதனை கருத்தில் கொண்டு தென்கொரியாவை சேர்ந்த பாங் மின்வோக் என்பவர் புதிய கருவி ஒன்றை உருவாக்கியுள்ளார். மூன்றாம் கண் என்று பெயரிடப்பட்ட இந்த கருவியை மொபைல் போன் உபயோகிப்பாளர்கள் தங்கள் நெற்றியில் கட்டிக்கொள்ளலாம். இது 1 முதல் 2 மீட்டருக்குள் எதிரில் வரவிருக்கும் ஆபத்தை முன்கூட்டியே எச்சரிக்கும். இதற்காக அலாரம் அடிக்கும் சாதனம் ஒன்றும் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த கருவியின் சென்சார் தலையை குனிந்து செல்போன் பார்த்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் ஏதாவது ஆபத்து வந்தால் மட்டுமே எச்சரிக்கும். இதற்காக கைரோ என்கிற சென்சார் பயன்படுத்தப்படுகிறது. இதுகுறித்து பேங்மென் வூ செல்போனே கதி என்று மூழ்கி கிடப்பவர்களுக்கு இந்த கருவி பயனுள்ளதாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார்.